வெல்கம் டு ரேமி ஃபார்ம். இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு யூஸ்க்காகவே காடை கூண்டி எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ பண்ண போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பண்ணுங்க. பாய், see you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த லாக்டவுன் நேரத்தில் எல்லாருமே வந்து வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இக்கட்டான காலகட்டம் அப்படின்றதே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த அது நம்மளாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நிறைய நண்பர்களும் சரி சகோதரிகளும் சரி தன்னோட வீட்டுக்குள்ளேயே வந்து குறைந்த அளவில் காடையை வச்சு தன்னோட வீட்டு தேவைக்கு உண்டான முட்டை உற்பத்தி திறனையும் முட்டை உற்பத்தியையும் ப்ளஸ் இறைச்சிகளையும் வந்து பூர்த்தி செய்வதற்காக வேண்டி காடை வளர்த்துக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி காடையை வந்து வளர்க்குறதுக்கு உண்டான கேஜை வந்து நம்ம எப்படி வடிவமைக்கலாம், அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா அதே மாதிரி உங்களுக்கு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வந்து ஒரு கூண்டு செய்கிறதுக்கு முன்னாடி எத்தனை காடைகள் வளர்க்க போகிறோம், அந்த காடைகளுக்கு உண்டான இட வசதி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 5 காடைகள் வளர்க்குறதுக்கு உண்டான இடம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 அடிக்கு 1 அடி. ஸோ 1 அடி உண்டான 1:1 அப்படிங்கிற ஒரு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 காடைகள் வளர்க்குறலாம். அப்போது நீங்கள் ஒரு 25 காடைகள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு 3 அடி நீளம், 2 அடி அகலம். ஸோ இந்த ஸ்பேஸ் அளவுக்கு இருந்தது அப்படின்னாக்கா, அதில் வந்து 3 அடி நீளம், 2 அடி அகலம், ஒரு 10 இன்ச் அளவுக்கு ஹைட் இருந்ததுன்னா போதுமானது. அந்த 10 இன்ச் ஹைட்டு கூட எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அந்த நிப்பிள் சிஸ்டம் வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அதுக்குண்டான ஹைட் வந்து ஒரு 10 இன்ச்சஸ் இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப போதுமானதாக கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கூண்டை வந்து நீங்கள் வடிவமைச்சிட்டிங்க, அதுக்குண்டான நெப்பில் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கோழிகளாகட்டும் காடைகளாகட்டும் அதை குத்தி குத்தி அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு உண்டான நெப்பில் வந்து விற்பாங்க. ஸோ அந்த நிப்பில் வந்து நம்ம வாங்கிக்கணும். அது வந்து 90 டிகிரி நிப்பிள் இருக்குது, 360 டிகிரி நிப்பிள் இருக்குது. ஸோ அந்த நிப்பிளுக்கு ஒரு காலர் இருக்கும். அந்த காலர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்களா, அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பைப்பில் வந்து நீங்கள் ஒரு 8 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸில் ஒரு 25 காடைகளுக்கு ஒரு 3 நிப்பிள் செட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த 3 நிப்பிள் வந்து சரியான இடைவெளி விட்டு அந்த நிப்பிளை வந்து செட் பண்ணுறதுக்கு அந்த நிப்பிளோட த்ரெட் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துங்க. அதை மீறி ஓவர் ஹோல் போடக்கூடாது. ஸோ அந்த காலரில் வந்து உங்களுக்கு ரவுண்டு வந்து இருக்கும், அந்த காலரில் இருக்கக்கூடிய ரவுண்டு அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நைஃப் வச்சு நீங்கள் ஹோல் பண்ணிவிட்டு அந்த நிப்பிளை வந்து நீங்கள் த்ரெட் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த த்ரெட் டைப்பில் இருக்கக்கூடிய நிப்பில் இந்த த்ரெட்டை போட்டு டைட் பண்ணுற மாதிரி ஒரு காலர் இருக்கும். அந்த காலரில் செமி சர்க்கிள் இருக்கும் அந்த காலர். அந்த காலரில் அந்த த்ரெட்டை நிப்பில் வந்து டைட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில், அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து இந்த நிப்பிள் வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 3 அடிக்கு உண்டான லெங்த்து பைப்பு. ஸோ இந்த பைப் வந்து கேஜோட லெங்த்து பார்த்திங்கன்னா 3 அடி. அதுக்காக வேண்டி நம்ம சுகராக வந்து 3 அடி பைப்பு கட் பண்ணக்கூடாது. கேஜிலேருந்து ஒரு 2 இன்ச்சு அந்த கேஜோட மெஸ்ஸோட சப்போர்ட்லேயே நிற்கிற மாதிரி ஒரு 2 இன்ச்சு அவுட்டரில் இந்த பக்கம் வர மாதிரியும், அந்த சைடில் ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு வெளியில் வர மாதிரியும், குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 3.5 அடி லெங்த்து உள்ள ஒரு பிவிசி பைப்பு எடுத்துக்கிட்டு அதில் சரியான இடைவெளியில் நீங்கள் வந்து 3 ஹோல் போட்டு அதுக்குண்டான காலரில் அந்த நிப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஹோல் போட்டு அந்த நிப்பில் ஒவ்வொன்றையும் கரெக்டான பொசிஷனில் வச்சு செட் பண்ணி பார்த்துக்குங்க. அது ஓவர் லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கும். ஸோ டைட்டாக இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டைட்டாக இருந்தால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த காலர் வந்து சீட்டிங் கரெக்டாக சீட்டிங் ஆகுதான்னு பார்த்துங்க. சீட்டிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிவிசி சொல்யூஷனை போட்டு அந்த காலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நிப்பிளோட
முனையில் வந்து நம்ம டெஃப்லான் டேப்போ அல்லது த்ரெட்டோ போட்டு நம்ம அதில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த நிப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி தான், தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கேஜ் வைக்கிற இடத்துல வந்து ஈரமாகும். அப்போ ஈரமாச்சு அப்படின்னாக்கா அந்த காடைகளுக்கு ஈரம் வந்து ஒத்துக்காது. ஈரம் இருந்ததுன்னா அதை எச்சங்கள் மேலப்பட்டு ஒரு மாதிரி வாட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும், அதுவே அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கும் நம்ம வந்து தண்ணிகள் வந்து அங்கே சொட்டி வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் அந்த செட்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த பைப்பில் வந்து. இது வந்து நான் ரெண்டு அடுக்கு முறையை வந்து கையாண்டுருக்கேன். இந்த ரெண்டு அடுக்கு உண்டான செட்டிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கீழே ஒரு அடுக்கு, மேலே ஒரு அடுக்கு. அப்போ இந்த ரெண்டு அடுக்குகளையும் வந்து அந்த வாட்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வீட்டில் வந்து மோட்ரு டேப்லேருந்து நம்ம பிவிசி ஹோஸ் எடுத்துகிட்டு போகலீங்களா, அந்த பிவிசி ஹோஸை வந்து நம்ம ரெண்டையும் போட்டு ரெண்டு நிப்பிளையும் ரெண்டு பைப்பையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த பிவிசி ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரு த்ரெட்டு டைட்டர் ஒன்று இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங்கு மாதிரி நம்ம வீட்டில் சிலிண்டர் கேஸுக்கு போடக்கூடிய லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு நல்லா டைட் பண்ணக்கூடிய ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை போட்டு ரெண்டு பிவிசி ஹோஸ்லேயும் வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தண்ணி வந்து லீக் ஆகாது. ஏன்னா தண்ணி மேலேருந்து ஊற்றும்போது நம்ம ஹோஸ் பைப்பை சொருகும் போது மேலே இருக்கிற ஹோஸ் வழியாக கீழே வரும்போது தண்ணி லீக் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த கிளிப்பை போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கீழே ஒரு அடுக்குலேயும் மேலே ஒரு அடுக்குக்கும் வரக்கூடிய தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எப்படிப்பா, அந்த சைடில் வந்து ஒன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாட்டத்தில் இருக்கக்கூடிய கேஜிலேருந்து மேலே போகக்கூடிய கேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்க வேண்டிய ஒரு எல் பெண்டை போட்டு அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன் ஒரு நிப்பிளில் ஜாயின் பண்ணி. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மியை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஒன் சைடு வரக்கூடிய தண்ணி இன்னொரு சைடில் வந்து அவுட் ஆகக்கூடாது, அதுக்காக வேண்டி டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். முக்காலிச்சு டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த நிப்பிளை வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிப்பிள் கீழே வந்து ஒரு ட்ரே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். எப்பவுமே வந்து காடைகள் வந்து தண்ணி இருக்கிற இடத்த கொத்தி கொத்தி சொட்டி சொட்டி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி குடிக்கிற தருவாயில் ஒரு சில சொட்டுகள் வந்து கீழே வந்து அந்த ட்ரேயில் வந்து கவர் ஆகிடும். இன்கேஸ் கீழே ட்ரேயில் வந்து கவர் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய தண்ணியும் வேஸ்ட் பண்ணாது. ஸோ அது தண்ணி எங்கே இருக்கோ அதை வந்து பார்த்து குடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொத்தி கொத்தி குடிச்சிட்ருக்கும். ரெண்டாவது அந்த ட்ரேவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ட்ரேவை வந்து டெய்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இல்லை நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு ஜஸ்ட்டு ஒரு தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா தண்ணி படக்கூடிய இடத்துல வந்து ஒரு மாதிரி வழுவழுப்பான ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது நம்ம மூலமாக அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த லேயரை மட்டும் ஒரு காட்டனை வச்சு லைட்டாக நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டன் வச்சு அந்த ட்ரேவை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுடணும். இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா போதும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கேஜ் வந்து ஒரு 25 காடைகள் வச்சு வளர்க்குறதுக்கு போதுமான அளவு இருக்கும். இந்த கேஜில் நம்ம இன்னொரு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கேஜோட அடிப்பகுதியில் வந்து ட்ரே, அந்த ட்ரே வந்து என்ன பண்ணணும்னா உருண்டு முட்டைகள் வந்து உருண்டு வெளியே வர்றதுக்கு உண்டான மாதிரி ட்ரேவை வந்து நம்ம செட் பண்ணணும். அந்த ட்ரே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஃபீடர் வச்சுருக்கேன். ஃபீடர் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 2.5 இன்ச் பைப்பில் வந்து 1/3 பார்ட்டை மட்டும் ஸ்ட்ரைட்டுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த எண்டில் ஒரு டம்மி இந்த எண்டில் ஒரு டம்மியை போட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு கட்டுக்கம்பியை போட்டு கட்டிடலாம். அந்த கட்டுக்கம்பியை போட்டு கட்டுறதுக்கு அந்த ட்ரே முட்டை உருண்டு வர்றதுக்கு உண்டான கேப்பு, அந்த கேப் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெஷினுடைய ரெண்டு பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரெண்டு பாக்ஸ் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். அந்த மெஸ்ஸு அந்த கேஜோட மிடில் பகுதியில் நீங்கள் ஒரு 2 இன்ச் அளவுக்கு சப்போர்ட்டுக்கு வேணும் இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிற பேஸும் மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டிங் போஸ்ட்டில் இருக்கிற மெஸ்ஸும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு மிடில் பார்ட்டில் மட்டும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மற்ற லெஃப்ட் ரைட் ரெண்டு சைட்லேயுமே வந்து நீங்கள் அந்த ரெண்டு பாக்ஸ் உள்ள அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த முட்டைகள் வந்து உருண்டு அந்த ட்ரேயில் வந்து உருண்டு வந்து நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அதை செட் பண்ணணும். ரெண்டாவது அந்த ஃபீடர் பாக்ஸை வந்து நம்ம அந்த முட்டை உருண்டு வர்றதுக்கு மேலே கொஞ்சம் ஹைட்டில் தூக்கி தான் நம்ம வந்து அந்த ஃபீடர் பாக்ஸை வந்து கட்டி வைக்கணும். ஸோ இந்த ஃபீடர் வந்து நம்ம எப்படி அந்த காடைகள் வந்து கொத்தி சாப்பிடும்
அப்படின்றதுக்கு. அதுக்கு மேலே வந்து ஒரு அந்த மெஸ்ஸில் அரைக்கரை மெஸ்ஸில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் அந்த ட்ரே எந்த அளவுக்கு ஃபீடர் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபீடர் லென்த்துக்கு கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அந்த காடைகள் வந்து அதன் வழியாக தலையை நுழைச்சி அந்த ஃபீடர் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபீடர் வைக்கிறதுனால அந்த காடைகள் வந்து அந்த ஃபீடரையும் வேஸ்ட் பண்ணாது, அதுக்கு வைக்கக்கூடிய தீவனத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும். இந்த ரெண்டு லேயருக்கும் மேலே வந்து நீங்கள் அந்த நிப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பபுள் டாப் கேனை வச்சு அதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தண்ணி ப்ரொவைட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடிக்கடிக்கு தண்ணி வைக்கணுன்ற அவசியமும் இருக்காது, உங்களுடைய பராமரிப்பும் ரொம்பவே சுலபமாக அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்கள் நண்பன் பிரகாஷ். ஓகே, டாடா, பாய் பாய்.